கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Dear beloved brothers and sisters in Christ, I greet you all and bless you all in the name of our Creator, Maker, ever unforgettable Lord Jesus Christ. இந்த நாளிலும் இந்த அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே வந்து சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Once again such a great joy for me to visit you to this beloved's voice program right directly at your home. இந்த நிகழ்ச்சிகளை குறித்து உங்கள் நண்பர்கள், தெரிந்தவர்கள், உறவினர்களுக்கு அறிமுகம் பண்ணுங்கள். Please introduce about this program to your friends, families and relatives. அதன் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்களும் சொல்லுகிறீர்கள். So that even you are preaching the gospel of the kingdom of God. இப்பொழுது நாம் தேவனுடைய சத்தத்திற்கு நேராக கடந்து போக போகிறோம். Even now we're going to tune in our ears towards the voice of God. ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு என்ன மங்கள வார்த்தை வைத்திருக்கிறாரோ என்று ரொம்ப ஏக்கத்தோடு காத்திருக்கிறீர்கள். You have been waiting with an expectation of what the Lord is about to talk to you. வாசிக்கலாம் இந்த நாள் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற மங்கள வார்த்தை. Let's read the blessed word that the Lord has ordained us for this day. உபாகமம் 26:7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது. Deuteronomy chapter 26 from verse 7 to 9 says like this. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகாபயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். Then we cried out to the Lord God of our fathers, and the Lord heard our voice and looked on our affliction and our labor and our oppression. So the Lord brought us out of the Egypt with a mighty hand, with an outstretched arm, with a great terror and with signs and wonders. He has brought us to this place and has given us this land, a land flowing with milk and honey. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, my beloved children of God who are watching this program, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை மதிக்கிறவர். Our God is the Lord one who respects our voice. ஒருவேளை உங்களுடைய புருஷன் உங்களுடைய சத்தத்தை மதிக்காமல் இருக்கலாம். Maybe your husband does not respect your voice. உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய சத்தத்தை மதிக்காமல் மரியாதை கொடுக்காமல் இருக்கலாம். Maybe your wife does not respect your voice. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் மதிக்காமல் இருக்கலாம். Maybe your children don't respect your voice. நீ வேலை செய்கிற இடத்திலே உன்னுடைய சத்தத்திற்கு ஒரு மரியாதையோ மதிப்போ இல்லாமல் இருக்கலாம். Maybe there is no respect or honor for your voice at your workplace. அது நிமித்தம் உங்களுடைய இருதயம் துக்கமான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். Because of that your heart is filled with agony. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சந்தோஷமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். For those kind of people God has a good news for you. யார் உங்க சத்தத்தை மதிக்கறங்களே இல்லையோ, என் இயேசு உங்கள் சத்தத்தை மதிக்கிறவர். Whoever respects or does not respect, my Jesus is a Lord one who respects your voice. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் எகிப்திலே கடந்து அடிமைத்தனத்திலே சிக்கி தவித்தார்கள். The people of Israel were suffering for 430 years in bondage the land of Egypt. ஆரம்ப நாட்களிலே அவருடைய அடிமைத்தனத்தினுடைய ஒரு கஷ்டமும் வேதனையும் அவர்களுக்கு புரியாமல் இருந்தது. In the beginning time they did not realize the suffering and the pain that they had to go through. ஆனால் வருஷங்கள் கடந்து போக போக அவருடைய உபத்திரவங்களும் ஜனங்கள் அவர்களை கொடுமையாய் நடத்துகிற விதங்களும் அதிகரித்து கொண்டே போனது. But as the years passed on, the sufferings and the way that they were treated badly started increasing day by day. அப்பொழுதுதான் தங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை என்பதை ஜனங்கள் உணருகிறார்கள். Only then the God's people realize that they need a change badly. அந்த மாற்றத்தை கொண்டு வர ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும் என்பதை அவர்கள் தீவிரமாக நம்பினார்கள். They also believed only God can bring that change in their life. எனவே மாற்றத்தை கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கையிலே பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர்கள் கதறுகிறார்கள். Therefore understanding only God
of their fathers can give a change in their life, they cried out towards God. கர்த்தருடைய சத்தத்தை மதித்தார். And God respected their voice. அவர்களை விடுதலையாக்குவதற்காக மோசே என்கிற ஒரு தேவ மனிதனை உருவாக்கி அபிஷேகம் பண்ணி அந்த எகிப்து தேசத்திற்கு அனுப்பினார். To deliver them out of this bondage, God ordained a person called as Moses and sent him into the land of Egypt to deliver them. அங்கு அநேக அற்புத அடையாளங்களை அந்நிகழ்த்தி தான் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வர முடிந்தது. He was able to bring the people of Israel from the bondage of Egypt only by performing so many signs and wonders. அங்கு அவர்கள் ஒடுக்கப்பட்டது உண்மை. Yes, it was true that they were afflicted in that land. அங்கு அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டது உண்மை. Yes, they were belittled in that land. அவர்கள் அந்த பட்டணத்திலே வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டது உண்மை. Yes, they were in agony and they suffered a lot in that land. எல்லாரும் அவர்களை ஒடுக்கினது உண்மை. Yes, all of them together they afflicted them. ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விடுதலையை வேண்டி அவர்கள் கதறினார்கள். And they were longing for a miracle in their life. ஒரு மாற்றம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. They needed a change in their life. அத்தியாவசியமாய் தேவைப்பட்டது. They needed the change very badly. அவசரம் அவசரமாய் ஆண்டவரை நோக்கி கதறினார்கள். And in a haste they started calling upon the name of the Lord. ஆண்டவர் அவசர அவசரமாக மோசேயை ஆயத்தம் பண்ணி அனுப்பினார். And God prepared Moses in a haste. அவசர அவசரமாக அவர்களை அங்கிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்திற்கு கொண்டு வருகிறார். God delivered them in a haste and brought them out of the land of Egypt to guide them into the land of Canaan. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, my beloved children of God who are watching this program, குடும்பத்திலே நீங்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு இருக்கலாம். Are you afflicted in your family? குடும்பத்தில் எல்லாரும் உங்களை அவமானத்தோடு நடத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கலாம். Maybe all the people in your family dishonor you. ஜனங்கள் உங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள் இருக்கலாம். Yes, there are people who are pushing you into distress. அநேக வருத்தங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். You are going through so much of worry. இவை எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். And you are longing for a change in all these things. அதற்கு என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You are being worried, what should I do for that? ஆண்டவர் சொல்லுகிறார், Thus say the Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டது போல உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து ஆண்டவருக்கு சொல்லுங்கள். Just like how the people of Israel cried out to the Lord, you can also declare your agony and the pain unto the Lord. ஆண்டவர் நேரடியாய் இறங்கி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். God will come down directly and perform a miracle for you today. அவர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினாராம். God delivered them by the mighty hand and outstretched arm. இந்த வேதத்தின் பகுதியிலிருந்து ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். I would like to declare a secret out of this part of the verse. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டிருந்ததாம். The heart of Pharaoh was hardened against the people of Israel. அவனுடைய இருதயம் கடினப்பட்டதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மாற்று ஏற்பாடு வேண்டும் என்று விரும்பினார்கள். Because of his heart was hardened towards the people of Israel, the people of Israel were expecting a change in their life. அவனுடைய இருதயம் கடினப்பட்டதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு புதிய வழி பிறந்தது. Because their heart was hardened, that's why God opened a new way for the life of people of Israel. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, beloved children of God who are watching this program, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்படும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் சிந்தித்து சந்தோஷப்பட வேண்டும். In the workplace, when you are working, when you've been afflicted, and when you are cornered, one thing that you have to always realize, ungalku edho oru pudhiya nalla vali pirakka pogiradhu. God is about to open a new open way for you. Nee vele seira company la andha mudalali illanaachana angalda higher authorities udaya irudayam kadinapattal உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது என்று அர்த்தம். If the boss of you in your workplace, if his heart is hardened towards you, it means something good is about to happen in your life. ஒரு முறை ஒரு வாலிப மகள் தன்னுடைய தகப்பனாரோடு அமர்ந்திருந்து எனக்கு டெலிஃபோன் பண்ணி பேசினார்கள். Once a young woman called me in a telephone call
along with the father. என்னுடைய தகப்பனார் இரண்டத்தில் சொன்ன காரியம். This is what the father told me. என்னுடைய மகள் ஒரு கம்பெனிக்காக ரொம்ப கடினப்பட்டு உழைத்தாள். My daughter worked very hard for a company. அந்த கம்பெனி வளர்ச்சியில அவளுடைய பங்கு அதிகமாக இருந்தது. She was putting a lot of effort to bring that company to a bigger level. நேரங்காலம் பார்க்காம அங்க போய் கடினமாய் உழைத்தாள். Without seeing time frame she worked very hard. நான் கூட அவளிடத்தில் கேட்டிருக்கிறேன், உன்னுடைய ஒர்க் டைம்ல நீ முடிச்சிட்டு வர வேண்டியதான், அப்படி என்ன விழுந்து விழுந்து இந்த கம்பெனியை கவனிக்கிறாய். Even I used to tell her, why do you work so hard and such a long hours? Why don't you just stick on to the hours that has been allotted to you? இல்லப்பா, கம்பெனி வளர்ந்து வர்ற நேரம் நாங்க எல்லாம் சேர்ந்து கோஆபரேட் பண்ணாதான் கம்பெனி வளரும். She replied saying, father, no, this is a time the company is about to grow big and only with our cooperation it is possible. கம்பெனி வளர்ந்து வருகிற நாட்களிலே கடினமாய் உழைத்த இந்த மகளை ஒரு நாள் திடீரென்று ஒரு காகிதத்தை கசக்கி போடுகிறது போல வேலையை விட்டு எடுத்து விட்டார்கள். When the company was growing into a bigger level, just like crushing out a paper, they threw her out of the job. அவளால என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. She didn't know what to do. அவள் கதறிக்கொண்டு சொல்கிறாள். With weeping she said, இந்த நல்ல சம்பளத்தை நம்பி, இந்த நல்ல வேலையை நம்பி நான் வீடு வாங்கி இருக்கிறேன். Trusting on this good job, trusting on this good salary, I had bought this house. இந்த நல்ல சம்பளத்தை நம்பி நான் ஒரு கார் லோன் போட்டு கார் வாங்கி இருக்கிறேன். Trusting on this good income, I have bought a car. இந்த பணத்தை நம்பி நான் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும், ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றி இருக்கிறேன். Trusting on this money, I have bought all the household articles. இப்பொழுது திடீரென்று இந்த வேலையை விட்டு என்னை நிறுத்தின உடனே எனக்கு கைகால் புரியல, கைகால் எல்லாம் தடதடன்னு ஆடுது என்று சொன்னாள். Suddenly when they have stopped me from this job, I don't know what to do. My hands are shivering. காரணம், ஒரு மாசம் அந்த காருக்கும் வீட்டுக்கும் மற்ற பொருட்களுக்கும் 70,000 ரூபாய் அவ இஎம்ஐ கட்டியாக வேண்டும். Every month the fixed EMI that she was ending up paying per month was 70,000 rupees. யோ, எனக்கு அடுத்த மாசம் இந்த இஎம்ஐ கட்டுவதற்கு பணத்திற்கு என்ன பண்ணுவேன்? Oh, what am I going to do to pay 70,000 rupees of EMI next month? புலம்பா ஆரம்பித்தாள். She started murmuring. அந்த மகளை பார்த்த ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் அடிமை மூலமாக. God looked at that daughter and said only one word. மகளே, பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டத நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லது நடந்தது. Daughter, because of the hardened heart of Pharaoh, something good happened in the people of Israel. உன்னுடைய கடின உழைப்பை நான் பார்த்து உன்னை ஹானர் பண்ணணும்னு நான் தான் விரும்பி இருக்கிறேன். Looking at your hardship and hard work, I have decided to honor you. உன்னுடைய அர்ப்பணிப்பான பணியை கண்டு உனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நான் தீர்மானித்தேன். Looking at your dedicated work ways, I have decided to honor you and bless you. எனவே தான் உன்னுடைய அலுவலகத்தில் உள்ள ஹையர் அத்தாரிட்டிஸ் உடைய இருதயத்தை நான் தான் கடினப்படுத்தினேன் உனக்கு விரோதமாக. Therefore I have hardened the heart of your boss against you so that I could bless you. அவளுக்கு அது கேட்பதற்கு ஆச்சரியமாக இருந்தது. It was an astonishing news for her. அடுத்த மாசம் என்ன பண்ணுகிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you worried about what is about to happen next month? இந்த வழி அடைத்தபடியினாலே புதிய வழி உடனடியாக உனக்கு திறக்கிறது. Because this door has been closed, God is opening a new door for you. பெரிதும் அனுகூலமுமான வாசல் உனக்கு திறக்கும். And it is going to be an extended door. அது ஒருவரும் பூட்ட கூடாதபடி திறக்கப்பட்ட வாசலாய் இருக்கும். And it is going to be a door that cannot be locked by anyone. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் அடுத்த மூன்றாவது நாள் இவள் வாங்கின சம்பளத்தை விட பல மடங்கு அதிகமாக மகிமையான ஒரு ஸ்தாபனத்திலே அவளுக்கு வேலை கிடைத்தது. Very third day after this prayer, she was honored with a job which is 3 times higher than the current salary, even in a greater company. அதன் பிறகு அவள் ஆனந்த கண்ணீரோடு வந்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? After this day, you know what she answered with the tears of happiness? ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரோன்னு நினைச்சேன். I thought that my Lord has forsaken me. ஆனால் என் ஆண்டவர் இவ்வளவு அதிகமாக என்னை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். I realize that God loves me so much. எனக்கு எல்லா சுதந்திரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. All the freedom has been given to me in this place. எனக்கு ஆபீஸ் போவதற்கு வாகனங்களை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். They have even prepared cars for me to travel to my office. நான் நினைத்ததை விட, எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமா எனக்கு செய்தார். God has done something exceedingly abundantly more than what I could think or ask or imagine. நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, beloved children of God who are watching this program, ஒருவேளை நீங்களும் இதே போல பாதிக்கப்பட்ட நிலைமையில வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள். Are you also affected just like this? And are you also in weeping being at home? ஆண்டவரை நோக்கி முறையிடுங்கள்.
Just cry out to the Lord. அவருடைய சத்தத்தை மதிக்கிறவர். Our Lord is a Lord one who respects your voice. சத்தத்தை மதிச்சு உனக்கு புதிய வாசலை திறக்கிறவர். Our Lord is a Lord one who respects your voice and opens a new doors for you. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வழி நடத்தி அவர்களை கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தார். On that day the Lord guided the people of Israel and opened the doors for them and guided them to the land of Canaan. அது அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசமாய் இருந்தது. And it became a nation that it was flowing with milk and honey. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு தேசத்திற்கு குடியுரிமைக்காக கூட காத்து கொண்டிருக்கலாம். Maybe you are waiting for a citizenship some other country. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு குடியுரிமையை கொடுப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். Thus say the Lord, it is a simple thing for God to give you a citizenship in another country. எகிப்தில கஷ்டப்பட்ட ஜனங்களை அங்கிருந்து கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே குடியுரிமை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். Our Lord is a Lord one who took the people who were struggling and suffering in bondage in the land of Egypt, taking them out of that place, he gave him the citizenship in the land of Canaan where it was flowing with milk and honey. நீ கஷ்டப்படுகிற இந்த தேசத்திலிருந்து ஒருவேளை ஆண்டவர் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துல குடியிருக்குமே கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவர் கொடுப்பார். If God wants to give you a citizenship in another country from taking you out of the place where you are struggling from, he is able to do that. விசாவுக்காக காத்திருக்கிற अनेक பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து விசா சாங்ஷன் பண்ணப்படுகிறது என ஆவியிலே பார்க்கிறேன். I am able to see in the eyes of my spirit for those who have been waiting for the visa to be sanctioned. I am able to see God is approving them in the heaven. PR green cardக்காக citizenshipக்காக காத்திருக்கிற अनेक பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவசரம் அவசரமாக அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார். People who are waiting for PR citizenship and green card, God is performing things on your behalf on a haste. வெளிதேசத்திலே வேலை செய்கிற अनेक பிள்ளைகள், இந்த மாசத்தோட எனக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, அதுக்குள்ள எனக்கு கிரீன் கார்டு வரலன்னா என்ன பேக் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்கன்னு பயந்து கொண்டிருக்கிறீர்கள். Some of you in the foreign country are worried saying that my project has come to an end, if I don't get a green card before that they might pack me back to my country. என் ஆண்டவர் சொல்கிறார், Thus saith my Lord, ஆண்டவர் இரவோடு இரவாக பிரீமியம் கிரீன் கார்டு உனக்கு அப்ளை பண்ணி கொடுப்பதற்கு அவர் போதுமானவர். ஓவர் நைட் God is able to give you a premium service green card. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் கால் மிதித்திருக்கிற இந்த தேசத்தை எனக்கும் எனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்னீரே. Say to the Lord, Lord, this land I have stamped upon, you have promised that you will give this nation to us and to my generation. எனக்கு தாரும் என்று கேளுங்கள், ஆண்டவர் தருவார். Ask the Lord to give you and he shall give it unto you. ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததியை பார்த்து சொன்னார், இந்த கானான் தேசத்தை உனக்கும் உன்னுடைய பின்வரும் சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்னார். God looked at Abraham and said, I will give you this nation for you and for the children, for the generation that's going to follow you. ஆண்டவர் அதே போல கொண்டு வந்து சேர்த்தார். And God did the same thing, fulfilled the promise. காலேபை பார்த்து சொன்னார், God looked at Caleb and said, நீ போய் கானான் தேசத்துல நின்னு எந்த இடத்தை உனக்கு வேணும்னு கேக்குறே, நீ கால் மிதித்திருக்கிற அந்த பட்டணத்தை நான் உனக்கு கொடுப்பேன். Go and stand in the land of Canaan, whichever place that your foot stamps upon, I will give that land in your name. அவன் மலை பட்டணமாகிய ஹெப்ரோனை தெரிந்து கொண்டு இந்த மலை பிரதேசத்தை எனக்கு தாரும், மலை நாட்டை தாரும் என்று கேட்கிறான். He went and stood on the mountain and said, Lord, give me this lands of mountain that is Hebron for me. ஆண்டவர் அப்படியே கொடுத்தார். And God just heard as he has prayed. உங்களுக்கு அப்படியே கொடுப்பார். God will give it to you as well. அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள். Just kneel on wherever you are. பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்கள். Let's look into the heavenly Father. என் ஆண்டவர் சொல்லுகிறார், Thus saith my Lord, நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் சரியாக உன்னை மகிழ்ச்சியாக்குவேன். I will make you happy equal to the days that you have been suffered and afflicted. ஆண்டவர் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னீரே, அப்படியே கொண்டு போய் சேர்ப்பீராக. Lord, just as you have said that you will take us to the land flowing with milk and honey, I pray that you will take them to that place. என் பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் மதித்து என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்தே ஆக வேண்டும். Lord, I pray that you will respect their voice, their prayer and perform a miracle for them. என் பிள்ளைகளுடைய தரித்திரங்கள்
பஞ்சங்கள் எல்லாவற்றிலிருந்து கடன்களிலிருந்து வெளியே கொண்டு வரும்படி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முயற்சியை செய்வீராக. I pray all the sufferings and all the poverty that they have been going through, I pray that you will take them out and perform a miracle in their life. என் பிள்ளைகளுக்காக உம்முடைய பலத்த கரமும் ஓங்கிய புயமும் இன்றைக்கு இறங்கி செயல்படுவதாக. I pray that your mighty hand and your outstretched arm will perform a miracle on their behalf. ஒரு வழி அடையும் பொழுது புதிய வழி திறக்கும் என்று சொன்னீரே. You have promised when one door is open, you will open a new door for us. இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு பக்கத்துல வாசல் அடைச்சா புதிய வழியை நீர் திறந்து தருவீராக. I pray as their one door is being closed in their life, you will open a new door over their life. வேலை இழந்ததன் நிமித்தம் அடுத்த மாசம் எப்படி வீட்டு லோன் கட்டுவே, கார் லோன் கட்டுவேன்னு கதறி கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Because they have lost their job, there are many people who have watched this program have been weeping, saying, how am I going to pay the EMI next month? என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு வழியை நீர் திறந்து நிரந்தர வேலையில கொண்டு போய் உட்கார வைப்பீராக. I pray that you will open a way for them right today and take them to a permanent job. என் பிள்ளைகளுக்கு அரசாங்க உத்தியோகத்திற்கு வழிகள் திறப்பதாக. I pray that you will open door for their governmental job. என் பிள்ளைகளுக்கு நல்ல பேங்க் உத்தியோகங்களை கர்த்தர் தருவீராக. I pray that you will give them good bank jobs. எல்லா கடன் பிரச்சனைகளிலிருந்து என் பிள்ளைகளுக்கு முடிவு வரட்டும். I pray that you will bring an end to all their debts. கடன் வாங்கி 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 தொழில் செய்த நாட்களுக்கு முடிவு வரட்டும். Lord, bring an end to the days that they were borrowing and doing their business. பிள்ளைகளுடைய கடன்களை அடைப்பதற்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு வழி திறந்தே ஆக வேண்டும். Lord, I pray that you should open a way for them to close their debts. என் பிள்ளைகளுடைய நெருக்கடிகளிலிருந்து, என் பிள்ளைகளுடைய பஞ்சங்களிலிருந்தும் பற்றாக்குறைகளிலிருந்தும் இன்றைக்கு ஒரு விடுதலை கிடைப்பதாக. I pray that you will set them free from the famine and the lackness over their life. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் முசாலமுமான ஒரு வாழ்க்கையை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. Give them the life that is flowing with milk and honey. இயேசுவின் மூலம் பிதாவே, in the name of Jesus Christ we pray. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். My beloved children of God, you watch this program, and I believe it was a great blessing unto you. இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வாரத்தில் கண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். You can watch the continuation of this program next week and glorify the name of the Lord. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீபன். Until then, it is me, your brother Stephen, signing off. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எங்கள் முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், சகோதரர் டி ஸ்டீபன், எண் 14, ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0442454799. கைபேசி எண் 9941915099. வாட்ஸ்அப் எண் 9841040999. RFS, God's Love Ministries, Brother T. Stephen, Number 14, Ramalinga Nagar, OMR Road, Kottivakkam, Chennai 41. To contact us, our phone number 0442454799, our mobile number 9941950999, WhatsApp number 9841040999, our email ID prayer@godsloveministries.co.in, our website www.godsloveministries.co.in.